வணக்கம் அன்பர்களே, உங்களோடு ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு அன்பர் இந்த யோகம் தியானம் விஷயங்களை பற்றி என்னிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறதுக்காக வந்திருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்பு அதிகமாக இருக்குது, தொழிலில் ஒரு ஈடுபாடு இல்லை, குடும்பத்துலேயும் சரி, இன்னும் சொல்ல போனால் என் மேலேயும் எனக்கு வெறுப்பாக இருக்குது, கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தார். நான் வந்து நம்முடைய பகவத்தையா அவர்களுடைய புரிதல் ஞானத்தை பற்றி நிறைய ஐயாவனுடைய முகாம்களில் அறிந்திருக்கின்ற காரணத்தினால நான் அவர்கிட்ட என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறத உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இப்போ சரியான விடை அவருக்காக நான் சொல்கிறதா இருந்தால் ஒரே வார்த்தையில் சமநோக்கு என்று சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இயல்புதானே என்ற ஒரு அறிவு முடிவு தேவைப்படுகிறது. அது இல்லாமல் எப்போவுமே நாம் இன்பமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது சரியில்லையே. அல்லது ஒருத்தனுக்கு துன்பமே தொடர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. இருவேறு உலகத்து இயல்பு, திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்லுவோம். உலகத்தினுடைய இயல்பே என்னன்னு கேட்டால் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடியது உலக இயற்கை என்பது தான். அதனால் ஒரு நம்ம நல்ல பக்குவமான மனநிலையை எப்படி பகவத்தையா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அனுபவிப்பானோ அனுபவமோ ரெண்டாக பார்க்குறோம். முதல்ல இந்த அனுபவங்கள் எல்லாமே நிலையானது இல்லையே, ஒரு நேரம் மகிழ்ச்சியும் ஒரு நேரம் துன்பமும், இதை வந்து இரட்டைகள்னு சொல்லுவாங்க. பாவ புண்ணியம், சுகதுக்கம், நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, அப்படி இந்த வெறுப்பு வெறுப்பு என்பதில் எதன் மீதும் வெறுப்பு என்ற ஒன்றை அல்லது எனக்கு இதைத்தான் பிடிக்கும்னு ஒன்றை மனதில் நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு கஷ்டங்கள்லாம். இதை வந்து நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம் என்று கூட சொல்லுவாங்க பழைய நூல்களில். அதனால் எது நித்தியம் எது அனித்தியம் எது உண்மை இதை நாம் புரிந்து நாம் வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அந்த அன்பருக்கு பதில் சொல்லும்போது அதைத்தான் சொன்னேன். அதை இதுவும் கடக்கப்பட வேண்டியதே என்ற இடத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களே பெரியவங்க. அதனால் எதுவும் நிலையானதல்ல, எல்லாம் மாறக்கூடியது, மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது தான் அவருக்கு என்னுடைய பதிலாக இருந்தது. எனவே இதுவும் கடக்க வேண்டியதே என்ற ஞானத்தையும், வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிற மனோபாவம் இருக்கிறது பாருங்கள், அதுவே தவறு தான். வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்கும் இன்பமும் இருக்கும்ன்றதை புரிஞ்சிட்டோம்னு வைங்க, அப்போ எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம மனம்தான் அங்கே தடையாகிறது. அதை நான் திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நாம் நினைக்கும் போதே அங்கே நாம் வந்து நம்ம மனம் அங்கே அதுலேயே போய் மாட்டிக்குது. அதுதான் துயரத்தோடு நாம் போய் நம்மளை தொடர்புபடுத்திக்கிறோம், அதுதான் உண்மை. எனவே வாழ்க்கையில் துன்பமே கூடாது, இன்பமே தான் வேணும் என்ற எதிர்பார்ப்பு தவறு. இந்த எதிர்பார்ப்பை தான் வேதாதிரி மகரிஷி அவர்களும் கூட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள்னு ஒரு சின்ன வார்த்தையில் சொல்கிறாங்க. அதை நம்முடைய சமய நூல்களிலே பகவத்கீதை சொல்கிறது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்கிறது. அப்போ அந்த பயனிடம் பற்றின்மை என்பது தான் அனாசக்தி யோகம் என்று காந்தியடிகளும் சொல்கிறாங்க. அதனால் நாம் இப்படித்தான் என்று நினைக்கும்போது நாம் அங்கே முக்கியமாகிடுறோம். எனக்கு இப்படி தான் வேணுங்கிறது அந்த உடையவன் என்பது வந்துவிடுது. உடையவன்றது வந்தவுடனே எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது வந்துடுது. அப்போ துன்பங்களுக்கெல்லாம் காரணம் உடையவன் என்று ஒன்று நாம் கொள்ளுகிறது தான் தவறு. ஆகினால் என்பர்களே,
ஒரு தேவைன்னு வரும். வாழ்க்கையில் இது வேணும், இது கிடைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் வரும் தான். அப்படி தேவை என்று ஒன்று வருகிற போதே அதை தொடர்ந்து எழுச்சியும் அந்த எழுச்சியை செயலாக்கம் கொடுக்கறதும் அதை அடைவதற்கான முயற்சியும் அது அறிவுபூர்வமானதாக போய்விடுகிறது. ஆனால் அகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய இயல்பு சுபாவம் என்னன்னு கேட்டால், நாம் வந்து மனதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும், உள்ள சமநிலை என்று புத்தரும் இதனை குறிப்பிடுகின்றார். அதனால் ஆசையை ஒழிக்க வேண்டியதில்லை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசையை சீரமைத்திட அறிவு கொண்டு அணுகுக என்பது தான் அவருக்கு நான் சொன்ன பதிலாக இருந்தது. எனவே நம்முடைய மனதை சீரமைக்க நாம் எந்த விதமான முயற்சிகளும் கை கொள்ள வேண்டாம். மனதை சீரமைக்கணும்னே போகக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. மனதை அதன் போக்கில் இயல்பாக விட்டுருங்க, குழந்தை போல இருங்க, அதுதான் நமக்கு தேவை. ஆனால் ஒரு செயல் என்று வருகிற போது அங்கே எண்ணங்களை அறிவாக உயர்த்தி எண்ணங்களை இயல்பாக கூட விட்டு பாருங்களேன். அப்போ உங்களுடைய அடிமனம் என்று சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லி, அந்த அடிமனம் என்ன பண்ணோம், அங்கே தானாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வருங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் அவரிடத்தில் வலியுறுத்தி சொன்னேன். எனவே எதிர்பார்ப்புகள் என்று சொல்லக்கூடியது நம்மை பந்தப்படுத்தி விடுகிறது. சில பேர் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு பாருங்கள். இந்த பகவத்கீதையை தான் சொல்லுவாங்க, குழந்தை போல இருங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் என்று பகவத்கீதை சொன்னதும் அதே இடத்தில்தான். விருப்பு வெறுப்புகளை கை கொண்டு ஒரே இடத்துல தங்கிடாதீங்க. அதெல்லாம் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கடக்க வேண்டும், அதெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். விருப்பு வெறுப்புகள் தான் அங்கே தலையாகிறது. எனவே அந்த தலைகளையெல்லாம் விடுத்து விட்டு மனம் இதெல்லாம் இருக்கும்தான் வாழ்க்கையில்னு நினச்சிட்டு அதை அறிவுபூர்வமாக செயலாக்கத்துக்கு என்ன செய்யணுன்றதை தனி, அது புறத்தினால நாம் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள். எனவே விடுதலை அடைவதல்ல விடுதலை, ஒரு உயிரின் இயல்பான இயக்கமே விடுதலை ஆகும். எனவே தேங்கி விடாமல் இருங்கள், கண்டிஷனிங் மைண்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத நான் சிறப்பாக அவரிடத்துல முழுவதுமாக விளக்கிய போது அவர் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் தெளிவாக இருக்குதுங்க, இப்போ கொஞ்சம் அதை நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்துல மறுபடியும் சொன்னார். அப்போ அமைதிங்கிறது உண்மையிலேயே ஒரு தேடி அடைகிற விஷயம் இல்லை, நம்முடைய சுபாவமே ஆனந்தம். அதனால தான் சத் சித் ஆனந்தம் என்று சொன்னார்கள். சித்தம் அமைதி நிலையில்தான் இருக்கிறது. அப்போ அமைதி என்று ஒன்று அடையப்படுவதற்கான ஒன்றல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்காக தேடவும் வேண்டாம், அதுக்காக ஒரு அடைதல் கிடைக்கிறது இல்லை. நம்முடைய இயல்பான சொரூபமே அகம் வந்து ஆனந்தமானது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மனம் வந்து தெள்ளிய நீரோடை போல் அந்த நீரோட்டம் போயிட்டே இருக்கும். அதில் நாம் விஷயங்களை போட்டு நம்ம கண்டிஷனிங் மைண்டை போட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டோம்னா அந்த பாறை என்ன பண்ணும், தண்ணியை தடுக்கும், அப்போ தண்ணி அங்கே பாதிக்கும். அதுபோல தான் நம்முடைய மனம் எப்படி ஒரு கடிகாரம் இருக்கிறது, அதனுடைய பெண்டுலம் வந்து ரெண்டு பக்கமும் சமமாக போகும். ரொம்ப எவ்வளவு இந்த கடைசி போதோ அந்த அளவுக்கு அந்த கடைசிக்கும் போகும். இதிலிருந்து ஒரு பெரிய விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இன்பம் வேண்டும் என்ற நாட்டம் அதுதானே உங்கள் கஷ்டத்துக்கு காரணமாக இப்போ வெறுப்புணர்ச்சியாக மாறிச்சு, மனநோய்களாக மாறுகிறது. எனவே எவ்வளவுக்களோ இன்பத்தை நோக்கி நீங்கள் வேணும்னு போகிறீங்களோ அவ்வளவுக்களோ இந்த பக்கம் துன்பத்தை வருகிற போது மனம் துன்பப்படுவீங்க. அப்போ இந்த பக்கம் அதிகமான ஹாசுலேஷன் இல்லாமல் இந்த பக்கமும் ஹாசுலேஷனும் இல்லாமல் இருக்கணும்னா அந்த பெண்டுலம் சமமாக இருக்க வேண்டும், இந்த ஓட்டம் இருக்கக்கூடாது. இந்த கடைசி எவ்வளவுக்கெவ்வளவு இன்பம் வந்துற்ற போதும் இனிதென மகிழார், துன்பம் வந்துற்ற போதும் துள்ளென துவளார், முழுது உணர்ந்த ஞானிகள் என்று பாடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கிற போது இந்த ஒரு சிந்தனை, இதைத்தான் புத்தர் உள்ளச்சமநிலை என்று சொன்னார்ன்றதை நான் அவரிடத்தில் எடுத்து உரைத்த போது
அவர் இதை பயிற்சியில் நான் அனுபவித்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அதன் பின்னால் என்கிட்ட வந்து இது நல்லா இருக்குது, இது நீங்கள் சொன்னது இன்னும் கொஞ்சம் சந்தேகங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டுட்டும் போனார். அப்போ இது ஒரு முழுமையான ஒரு விதை, நம்ம பழக வேண்டியது இருக்கிறத எப்படி சௌக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறது தான், எதுவும் அடையிறதுக்காக இல்லை. இந்த ஒரு ஞானத்தை கொடுத்த பகவத் பாதை நமக்கு என்றென்றைக்கும் எப்போதும் துணையாக இருக்கிறது. ஐயா அவர்கள் நம்மை நீங்களும் சக பயணி என்று நம்மை அழைக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.